ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது ஒரு ஆல் இந்தியா என்ஐஆர்எஃப் ரேங்குடு இன்ஸ்டியூட். அழகான சுற்றுச்சூழலில் தரமான கல்வியோட மிக சிறப்பான கம்பெனிகளில் வேலைவாய்ப்புகளும் உருவாக்கி தருகின்றன. பிடெக், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், பிஇ கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசினஸ் சிஸ்டம், பிடெக் ஐடி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு ஆன்லைன் மூலம் அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உடனே சேரவும், பலமான கல்வி வாழ்வை பெறவும். மீடியா ரெடி ஃபார் யூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வீடியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வரும். ஸோ வந்து நீங்கள் எதாவது பேசணும், எதாவது சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பேசலாம். ஓகே, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எல்லாரும் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து, ப்ரோ ஏதாவது பீஸ்ட் படத்தை பற்றின அப்டேட் இருக்கா, பீஸ்ட் படத்தை பற்றின அப்டேட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. யோ, பீஸ்ட் படத்தோட ஃபஸ்ட் லுக்கு செகண்ட் லுக்குலாம் எல்லாமே இப்போ தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு என்னையா இன்னமும் அப்டேட் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அங்கிட்டு பார்த்தீங்கன்னா வலிமை டீம் வந்து இன்னமும் ஒரு அப்டேட் கூட ரிலீஸ் பண்ணாமல் தலை ஃபேன்ஸ் எல்லாரும் எப்படியே காய போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியல. ஸோ பீஸ்ட் படத்தை பற்றி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, ஜோக்ஸ் அபார்ட், வந்து பீஸ்ட் படத்தை பற்றினா ஒரு அப்டேட் இருக்கு, அதை வந்து உங்கள்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீஸ்டோட ஷூட்டிங் ஷாங் ஷூட்டிங் வந்து ரெண்டு நாள் வந்து நடந்துச்சு சென்னையில். கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஷூட்டிங் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வீக்குக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. கண்டினியூஸாக ரெண்டு வீக் பார்த்தீங்க அப்படின்னா பீஸ்டோட ஷூட்டிங் வந்து நடக்க போகுது. சென்னையில் கோகுலம் சினிமாஸில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை கண்டினியூஸாக முடிச்சதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன பிரேக் ஒன்று வந்து எடுக்கிறாங்க. ஒரு ரொம்ப சின்ன பிரேக், ஒரு நாலு நாள் மூணு நாள் அது மாதிரி ஒரு சின்ன பிரேக் ஒன்று எடுக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ளே தான் ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்க வந்து பெருசாக பிளான் பண்ணியிருந்தாங்க, ஹைதராபாத்தில் எடுக்கணும், மும்பையில் எடுக்கணும், அப்புறம் ஃபாரின் லொக்கேஷன் வேறு போயிட்டு வந்தாங்கல்ல, இது மாதிரி ஒரு பெரிய ஷெடியூல் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சென்னைக்குள்ளேயே வந்து ஃபுல்லாக எடுத்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காங்களா என்னங்கிறது தெரியல. ஸோ இந்த ஒரு ரெண்டு வீக் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக், அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா சென்னைக்குள்ளேயே ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக அந்த சூப்பர் மார்க்கெட் செட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ பயங்கரமாக படம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து அனிருத் பிரிச்சுக்கிட்டு இருக்கார் ஆமாம் மியூசிக்கு. ஸோ இந்த சைடு வந்து ரீசெண்டாக கூட நம்ம மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் வந்து ஒரு டான்ஸ் எல்லாம் ஆடி போட்டிருந்தாரு. அது வந்து மேபி தளபதி படத்தில் உள்ள அந்த மாஸ்டர் பீஸ்டில் உள்ள பாட்டாகவே இருக்கலாம். இன்னும் அந்த மாஸ்டர் மோட்லேயே இருக்கேங்க, மாஸ்டர் மாஸ்டர்ன்ட்டு. ஓகே, இப்போ பீஸ்ட் ஓகே அண்ட் எஸ் இதுதான் வந்து அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அப்டேட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிக்கலனா கூட வேறு அப்டேட் பீஸ்ட்டை பற்றி கிடைக்கலங்க, இதுதான் கிடைச்சிச்சு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நிட்டி ஃபார் யூ. அண்ட் இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டீமோட அடுத்த கேப்டன் யார் அப்படிங்கிற ஒரு போல் வந்து வந்து நாலு நாளாக போயிட்டுருக்கு. ஓட்டெலாம் பயங்கரமாக வந்துகிட்டு இருக்குது, 10,000 மேலே ஓட்டு வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ இந்த வீடியோட அந்த ஓட்டை வந்து நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ போயிட்டு இது வரைக்கும் ஓட்டு போடல அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு ஓட்டு போடுங்க. ஸோ ஓட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணுங்கள், இந்திய அணியோட அடுத்த கேப்டன் யார் அப்படின்னு. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போயிட்டு கிளிக் பண்ணி ஓட்டு போடுங்க. ஸோ வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்செப்ட்டில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி.